வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது பொருட்கள் நிறைய பார்க்க போறோம். தினமே புதுசு புதுசா வந்து விளக்கு கடையில இறங்கிக்கிட்டேதான் இருக்கும். இருந்தாலும் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணர் சிலை, யாராவது வந்து நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, 1 feet அதாவது 12 inches அந்த பெரிய சிலையில வரக்கூடிய ஃபினிஷிங் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அது கூட வந்திருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஒவ்வொரு ப்ராடக்டும். நீங்க வாங்க, இப்ப பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராதாகிருஷ்ணா. ரொம்ப அழகா குட்டியா ஒரு 7 inch உயரத்துல வந்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன். இந்த சைஸ்ல எல்லாம் பேர் கிடைக்கிறது முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப அவ்வளோ அழகா தனித்தனியா, அதுவும் ஒரே மாதிரியான பீடத்துல அழகா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. கிருஷ்ணர் ரொம்ப அழகா ஒரு 10 to 11 inch உயரத்துல வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் பார்த்த உடனே எல்லாருமே ஆசையா எடுப்பாங்க. ஏன்னா அதோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பீடமுமே ரொம்ப அழகா இருக்கும். நல்லா ஹைட்டா ஒல்லியா இருக்கக்கூடிய விக்கிரகம், பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். ராதாகிருஷ்ணன் அழகா மரத்துக்கு கீழே மாடோட இருக்கிற மாதிரி, கௌ கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. இதுலேயே ராதாவும் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவே அழகா இருக்கு. மேல அழகா ஒரு மயில் வந்து தோகை விரிச்சு நிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரீயோட இலை எல்லாமே தனியா தெரியற மாதிரி ஒர்க்கு அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7 inch தான் உயரம் வரும். இருந்தாலும் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணர் ரொம்ப அழகா, நம்மளுக்கு வந்து 30 inch உயரத்துல வரக்கூடிய அந்த கிருஷ்ணரோட ஃபினிஷிங்கை ஒரு அடியில கிடைக்குமா அப்படின்னே நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்காகவே இந்த கிருஷ்ணர் வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கு. இப்ப வந்து பாக்குற எல்லாருமே இதை வாங்குறாங்க. கிஃப்டுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு வர்றவங்க இந்த கிருஷ்ணரை ரொம்ப அழகா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வீடு அப்படின்னாலே இப்போ கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர் இந்த மாதிரி வைக்கிறது வந்து ரொம்பவே ட்ரெண்டா இருக்கிறதுனால நிறைய பேர் இது கிஃப்டுக்காகவும் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க வீட்டுக்காகவும் வாங்குறாங்க. கண்ணன் அழகா புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்கிற மாதிரி, சின்ன வயசுல குழந்தை ஒரு 7 வயசு பையன் மாதிரி ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கும் போது அழகா அந்த தலையை சாச்சு இருக்கிற மாதிரி எல்லாமே அப்படியே நேச்சுரலா கொடுத்துருக்காங்க. அந்த பீடம்ல இருந்து எல்லாமே அழகு. இந்த கிருஷ்ணர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரு 5 inch உயரத்துல, வீட்டில் நான் பூஜைக்கு ரெகுலராக வச்சுக்கிறேன்றவங்க இந்த மாதிரி விக்கிரகம் வாங்குறாங்க. 5 inch தான் இவரோட உயரம். ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக அந்த பீடம் எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருக்கும். சீனிவாச பெருமாள் ஒரு 7 to 8 inch உயரத்தில் ஒர்க்கு அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கும். எதுவுமே வந்து நம்ம குறை சொல்கிற மாதிரியே இருக்காது. அவ்வளோ நேச்சுரலாக அழகாக இருக்கும். அந்த அலங்காரத்திலிருந்து கால் பாதம், அந்த பீடம் அத்தனையுமே அழகு. அழகா மூஞ்சூர் மேல உட்கார்ந்துருக்கிற விநாயகர், ஆந்தை மேல உட்கார்ந்துருக்கிற லக்ஷ்மி, அழகா பேரா கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி பீடத்துல ஒரே மாதிரி ஆசனம் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அழகா சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரியான விநாயகர் தான் பாக்குறோம். ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு பக்கம் திண்டெல்லாம் கொடுத்து விநாயகர் வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. கீழே வந்து ஒரு பெரிய தாம்பாளத்துல லட்டு நிறையாவும், அதே மாதிரி தேங்காய் பழம்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு 7 inch உயரம். ராமானுஜர் 4.5 inch உயரத்துல, நிறைய பேர் ராமானுஜர் மட்டுமே வேணும்னு சொல்லி கேட்டு வந்து வாங்குவாங்க. பஞ்சலோகத்துல மட்டுமே இவ்வளோ அழகான ஃபினிஷிங் எல்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ பித்தளையிலையுமே இந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. கொடியோட ராமானுஜர் சிவ குடும்பம் அழகா 5 inch உயரத்துல, நம்ம கிட்ட 2.5 inch உயரத்துல இருந்தே சிவ குடும்பம் இருக்கு. அப்படின்னாலும் நந்தியம்பெருமான் மேலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி நிறைய சிவ குடும்பம் இருக்கும். இது வந்து அழகா மலை மேலேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுலேயும் இன்னுமே பெரிய சிவ குடும்பம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல மனை அதுக்கு மேலே பீடம் கொடுத்து அதில் சிவபெருமானும் அம்பாலும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அம்பாள் மடியில் விநாயகர் உட்கார்ந்துருக்காரு, சிவபெருமான் பக்கத்தில் முருகர் உட்கார்ந்துருக்காரு, கீழேயே நந்தியம்பெருமான், மயில் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு சிவலிங்கம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஃபோட்டோவில் மட்டும்தான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ விக்கிரகம் வடிவில் பார்க்கும்போது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. நடராஜர் ரொம்ப நாளாக சின்ன சைஸ் எல்லாம் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது, இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். 4 inch உயரத்துலேருந்து 7 inch உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நடராஜர் தான் இப்போ பார்க்குறோம். 3 to 4 inch உயரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர். அதே மாதிரி அதுக்கு அடுத்த சைஸு
எல்லாமே அழகாக இருக்குது. பொதுவாகவே வந்து ஒரு சலங்க பூஜை அரங்கேற்றம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நடராஜர் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்குவாங்க. அது மாதிரி நடராஜர் வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை, ஆனந்த தாண்டவம் தான் எம்பெருமான் ஆடிட்டுருக்காரு. அதனால் தாராளமாக வச்சு வழிபடலாம். அவர் இருக்கிற இடம் நமக்கு ஒரு எனர்ஜியவும் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களையும் கொடுக்கும். சோஃபா கணேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அழகாக சோஃபாவில் விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரி, ஒரு திவானில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருப்பார். மயில் வந்து ரெண்டு பக்கமும் மயில், அது வந்து திவானுக்கு வந்து அழகாக டிசைன் மாதிரி கொடுத்து அது மேலே ஒரு திண்டில் பிள்ளையர் வந்து கையை வச்சிட்ருக்கிற மாதிரி, கால் பக்கத்தில் மூஞ்சூர் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் இதை அலங்கார விநாயகராக வைக்கிறதுக்காக வாங்குவாங்க. சாய்பாபா ஒரு 4.5 இன்ச் உயரத்துலேயும் 3 இன்ச் உயரத்துலேயும் சாய்பாபா. சின்ன சைஸ் ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லை, இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். சாய்பாபா பக்தர்களுக்காகவே வர வச்சுருக்குறோம். முருகர் ரொம்ப அழகாக 12 இன்ச் உயரத்தில், நம்ம ரீல்ஸ்லலாம் இன்னொரு முருகர் காமிச்சிட்டே இருந்தோம், அதே முருகர் வந்து அந்த முருகர் வந்து 15 இன்ச் உயரம் வருவார். அவர் வந்து 12 இன்ச்சில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போது முருகர் 12 இன்ச்சில் வந்திருக்காரு. வள்ளி தெய்வானை வச்சு செட் பண்ணணும் அப்படின்னாலும் செட் பண்ணலாம் அழகாக. அதே மாதிரி வள்ளி தெய்வானையோட வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கொடுக்கலாம். வள்ளி தெய்வானையும் இந்த முருகருக்கு இருக்காங்க. 12 இன்ச்சில் பக்கத்துலேயே அழகாக மயில் நிற்கிற மாதிரி கையில் வேலோட அவ்வளோ அழகாக சுப்பிரமணியராக காட்சி தரக்கூடிய முருகர். இப்போ பார்த்துட்ருக்கிறதும் முருகர் தான், சேம் அப்படியே நம்ம 12 இன்ச்சில் பார்த்த அதே முருகர். 7 இன்ச் உயரத்தில் கீழே பாதத்திலிருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகு. அந்த பீடம், மயில், அவர் நிற்கிற அந்த கோலம் எல்லாமே அழகு. முருகர்னாலே அழகுன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் இந்த முருகர் ரொம்பவே அழகு. பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து முருகர் விக்கிரகம் வாங்கணும், எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் போதும்னு நினைக்கிறவங்க இந்த முருகரை தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. சஞ்சீவி மலையை கையில் தூக்கிட்டு போகிற மாதிரியான ஹனுமான் தான் இப்போ பார்த்துட்ருக்கு. ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கக்கூடிய ஹனுமான். இது வந்து வைத்தியர்கள், அதாவது கிளினிக்கில் அந்த மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஹனுமான் வச்சுக்க ஆசைப்படுவாங்க, கேட்டு வந்தும் வாங்குறாங்க. சித்த வைத்தியம் பண்ணுறவங்க அது மாதிரி ஹாஸ்பிட்டல்லையே ஒரு பூஜைக்குன்னு தனி இடம் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹனுமான் வந்து கேட்டு வாங்குறாங்க. 10 இன்ச் உயரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கிற மாதிரியான ஹனுமான் தான் இப்போ பார்க்குறோம். அழகாக அந்த ரவுண்டு பீடத்தில் ஒரு கால் மடக்கி ஒரு கால் வந்து அப்படியே நிப்பாட்டி அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாரு கையில் கதையோடு. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த புது வரவுகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை.com வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன விக்கிரகம் தேடுறீங்களோ அதோட பேர் மட்டும் போட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தனை பொருளையுமே காட்டும். அதோட ஹைட் என்ன, டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். வெயிட்டு எல்லாமே உங்களுக்கு அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலேயே இருக்குது. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.